விஸ்வேஸ்வராய மகாதேவாய வேதவியாசர் சனத்குமார முனிவர் கிட்ட மா முனிவரே பாவிகள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சபடியே யமபுரத்தை அடைவாங்கன்னு சொன்னீங்க எந்த தர்மங்களை செஞ்சா யமலோகத்துக்கு சுகமாக சந்தோஷமாக போகலாம்னு சொல்லி அருளணும்னு கேட்டார் அதுக்கு சனத்குமார முனிவர் வியாசரே அதையும் சொல்கிறேன் நிதானமாக கேளுங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சார் வியாசரே சாஸ்திரங்களுக்கு எதிராக செய்கிற தவறான காரியங்களும் சாஸ்திரத்துக்கு உட்பட்ட நல்ல காரியங்களை செஞ்சவங்களும் அதோட பயன்களை அனுபவிச்சே தீரணும் முதல்ல என்னென்ன தர்மம் சுகத்தை கொடுக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க இந்த உலகத்தில் சாந்தமான மனசோட தயையோட சாஸ்திரங்களில் சொன்னபடி செயல்களை செய்கிறவங்க எல்லாரும் யமபுறம் போகிற வழி மகா பயங்கரமாக இருந்தாலும் அவங்க சுகமான வழியில் தான் யமபுரத்தை அடைவாங்க வேதம் படித்த ஒரு வேதியருக்கு செருப்பை தானம் செஞ்சவங்க சிறந்த ஒரு குதிரையில் ஏறி சுகமாக யமபுரத்தை அடைவாங்க ஒரு பிராமணருக்கு பக்தி ஸ்ரத்தையோட குடையை தானம் செஞ்சவங்க பட்டு குடையை பிடிச்சிட்டு யமபுரம் போகிற வழியை கிடப்பாங்க பல்லக்கு தானம் செஞ்சவங்க திவ்யமான ரதத்தில் ஏறி யமபுரம் போகிற வழியை தாண்டுவாங்க கட்டில் முதலான படுக்கைகளை தானம் செஞ்சவங்க சுகமாக யமபுரம் போகிற வழியை தாண்டுவாங்க வீதிகளில் மரங்கள் வச்சு வளர்த்தவங்க நந்த வனங்களை உண்டு பண்ணவங்க தோப்புக்கள் வச்சு நிழல் உண்டாக்குனவங்க இவங்கெல்லாம் புஷ்ப விமானங்களில் ஏறி யமபுரம் போற வழியை கடந்து யமபுரத்தை அடைவாங்க கோயில்களையும் அநாத ஆசிரமங்களையும் சத்திரங்களையும் முனிவர்களுடைய ஆசிரமங்களையும் நல்லபடியா உருவாக்குனவங்களும் தேவர் அக்னி குரு பிராமணர் தாய் தகப்பனை தினம் பூஜை பண்ணவங்களும் அவங்க விரும்பினபடி சுகமா யமபுற பாதையை கடந்து போவாங்க பிரயாணிகளுக்கு உதவியா சத்திரம் சாவடிகள் கட்டினவங்க கொஞ்சமும் கஷ்டம் இல்லாம சந்தோஷமா யமபுற பாதைய தாண்டுவாங்க மந்திர உபதேசம் செஞ்ச குருவுக்கு பக்தியோட பணிவிட செஞ்சவங்க போகிற யமபுற பாதையில் அவங்க விரும்பினபடி தோப்பு குளம் பூந்தோட்டம் எல்லாம் இருக்க சந்தோஷமாக அதை கடந்து போவாங்க நோயோடையும் கவலையோடையும் தன் வீட்டுக்கு வந்த ஒருத்தரை ஆதரித்தவங்களும் மருந்து முதலானதை கொடுத்து அவங்கள குணப்படுத்தியவங்களும் சுகமாக யமபுற வழியை கடப்பாங்க வேதியர்களுக்கு கோதானம் செஞ்சவங்களும் வேதியர்களுக்கு சாப்பாடும் குடிக்க நீராகாரமும் கொடுத்து அவங்கள திருப்தி செஞ்சவங்களும் யமபுரம் போகிற பாதை முழுசும் தான் எல்லாம் அனுபவித்தபடியே போவாங்க வேதியனோட கால்களை சுத்தமான தண்ணியில் கழுவி சுத்தம் செஞ்சவங்க குளிர்ச்சியான பூஞ்சோலைகள் வழியாக குதிரை மேலே ஏறி யமபுரம் வழியை கிடப்பாங்க வேதியரோட கால்களை கழுவி துணியால் தொடச்சி சாப்பிடவும் குடிக்கவும் ஆகாரம் கொடுத்து உபசரிக்கிறவங்க சந்தோஷமாக யமபுர பாதையை தாண்டுவாங்க யமதர்மர் அவங்களுக்கு மரியாதை செய்வார் நவரத்னங்களையும் தங்கத்தையும் சிறந்த ஒரு அந்தனருக்கு தானம் செஞ்சவங்க கஷ்டமான வழி முழுசும் சுகமாக தாண்டிப்போவாங்க வெள்ளியால் செஞ்ச ரிஷபத்தை தானம் செஞ்சவங்க திவ்யமான வாகனங்களில் ஏறி போவாங்க பூமி தானம் செஞ்சவங்க அருமையான வழியில் போவாங்க இப்படி சௌக்கியமாக போய் யமதர்மர தரிசனம் செஞ்ச ஸ்வர்க்க போகங்களை அனுபவிப்பாங்க